வணக்கம் நண்பா நம்ம இன்னைக்கு சூப்பரான செம்மையான ஒரு ராபரி மூவி தான் பார்க்க போறோம் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே அது இல்லாத அந்த ராபரிக்கு தேவையான பிளான் போடுவாங்க அந்த பிளான் தான் செமையா இருக்கும் செமையா எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஒரு சூப்பரான ஒரு ராபரி மூவி மிஸ் பண்ணாம பாருங்க இந்த மூவி ஃபேன் டப்ல தான் இருக்கு இதோட லிங்க் வீடியோ கிளாஸ் கொடுத்துருக்கேன் பார்க்க பண்ணி பாருங்க லேட்டஸ்ட்டாக ஒரிஜினல் தமிழ் டப்படி வந்தா அதையும் கீழே அப்டேட் பண்ற மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம பார்க்க போற மூவி த வால்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த மூணு ரிலீஸ் இதோட கதை என்னன்னா ஸ்டார்டிங்ல ஒரு குரூப்பு ஸ்பெயின் நாட்டில் இருக்க கடல் கடையில பழங்கால பொருட்களில் வந்து தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பொருளும் கிடைச்சிடும் கிடைச்சிட்டு எடுத்துட்டு வரும்போது போது அந்த நாட்டு ஸ்பானிஷ் கவர்மெண்ட் வந்து அங்க வந்துடுவாங்க அங்க வந்துட்டு இது எங்க இடத்துல தானே எடுத்தீங்க இது எங்களுக்கு தான் சொந்தன்ட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த குரூப்பு நம்ம ஹீரோவோட ஹெல்ப்பு கேட்டு வேர்ல்டுலே சேஃபஸ்ட்டு ஒரு வால்ட்டுக்குள்ளார்தான் அந்த பொருளெல்லாம் வைப்பாங்க அந்த பொருளை முக்கியமான ஒரு பொருளும் இருக்கும் அது எப்படியாவது வந்து திருடணும் அந்த குரூப் வந்து பிளான் போடுவாங்க இதுக்கு நம்ம ஹீரோவை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த வால்ட்டு அதாவது வேர்ல்டுலே சேஃபஸ்ட்டு அந்த வால்ட்டுலேருந்து எப்படி திருடுறாங்க அதுதான் இந்த மூவி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்கிரீன் ப்ளேலாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அது இல்லாத அந்த வாழ்க்கை கொள்ளடிக்கிற பிளான் வந்து செம்மையாக பண்ணுவாங்க செம்மையாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த மூவி லைன் வந்து பார்க்கலாம் மூவி ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப்பு ஸ்பெயின் நாட்டு கடல்கடியில் பழங்கால கலைப்பொருட்களை வந்து தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அவங்க ஸ்பானிஷ் கவர்மெண்ட் வந்து அங்கே வந்து அது எங்களோட பொருள்ன்ட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வேர்ல்டு ரிலீஸ் சேஃபஸ்டான ஒரு இடத்துல வச்சிருவாங்க இதை அந்த குரூப்பை எப்படியாவது வந்து திருடணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு தான் ரொம்பவே பிரில்லியண்டான நம்ம ஹீரோ வந்து இன்டர்வியூ ஆவார் அவர் வந்து ரொம்பவே டேலண்ட்டாக இருப்பார் நிறையா பிளான் போடுறதுலையும் சரி அவர் ஒரு இன்ஜினியராக இருப்பார் இந்த மூவியில் வந்து இன்ஜினியர்னால் ரொம்பவே டேலண்டட் பர்சன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நம்மளும் இன்ஜினியர்னால டேலண்டட் பர்சன் தான் நம்மளும் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோவோட ஹெல்ப்பை வந்து கேட்க போவாங்க நம்ம ஹீரோ சரின்ட்டு வந்து அவங்க குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிப்பார் அந்த குரூப்பில் யாராக இருப்பாங்கன்னா அந்த குரூப்போட ஹெட் ஒருத்தர் இருப்பான் அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஹேக்கர் ஒருத்தர் இருப்பான் ஒரு லேடி இருப்பாங்க அவங்க தான் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருப்பான் இவங்க தான் அந்த குரூப்பில் நம்ம ஹீரோவும் போய் ஜாயின் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பிளான் போடுவாங்க அந்த வால்ட்டு வந்து மெயினாக அந்த ஸ்பானிஷ் நாட்டில் இருக்க மெயின் பேங்க் அடியில் தான் வந்து வச்சுருப்பாங்க ரொம்பவே ட்விஸ்டடாக வச்சுருப்பாங்க அது போக போக சொல்கிறேன் நீங்களே கேளுங்கள் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கு முதல்ல பிளான் போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கீழே இருக்க பொருள் வந்து வால்ட்டு வந்து எங்க இருக்கு அது எப்படியெல்லாம் இருக்கு அதை சுற்றி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சென்சர்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ அந்த பேங்கை நோட்டம் போடுறதுக்காக நம்ம ஹீரோவும் இன்னொருத்தனும் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அந்த வேல்ட்ல இருக்கிற சாவி வந்து ரெண்டு சாவி ஓப்பன் பண்ணாதான் அந்த வால்ட்டு ஓப்பன் ஆகும் அந்த வால்ட்டு சாவியை எப்படியாவது வந்து ட்ரேஸ் எடுக்கணும்ட்டு போவாங்க நம்ம ஹீரோயினோ அங்கே போயிட்டு ஈஸியாக நல்லா பிளான் போட்டு சூப்பராக வந்து அந்த சாவியோட ட்ரேஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நம்ம ஹீரோவும் ஜாலியாக போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு வந்து நோட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஹேக் பண்ணுங்கிறதுனால ஒரு சிப்பை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பிளான் போடுறதா செம்மையாக இருக்கும் அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து தெரிய வரும் என்னடான்னா அந்த பேங்க் அடியில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் வாட்டர் டேங்க் அடியில் தான் வந்து வால்ட் இருப்பாங்க இது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்கும் என்னடா இது வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க அது கீழே வந்து வால்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து யோசிக்க ஆரம்பிப்பார் என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்ட்டு வந்து ரொம்பவே பழமையான ஒரு வால்ட்டு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வால்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அவங்க வந்து உள்ள எந்த ஒரு சென்சரு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஏன்னா எழுபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வால்ட்டுங்கிறதுனால அந்த வருஷத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்போ என்ன தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பார் அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஐடியா வரும் என்னடான்னு பார்த்தீங்கன்னா பழமையான பொருளுங்கிறதுனால அந்த வால்ட்டு கீழே அதாவது யாருமே டைரக்டாக வந்து ஓப்பன் பண்ணாமல் இந்த மாதிரி திருடுற ஆளுங்க போனாங்கன்னா அந்த வால்ட்டில் குறிப்பிட்ட ப்ரெஷர் ஏதோ யாராவது ஒருத்தர் வந்து நின்று அந்த இடம் வந்ததுன்னா உடனே அந்த மேலே இருக்க வாட்டர் டேங்கில் இருக்க வாட்டர் வந்து ஃபுல்லுமே அந்த வால்ட்டுக்குள்ளார போய் ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ணிரும் அந்த மாதிரி வந்து பிளான் போட்டு கட்டியிருப்பாங்க இதை நம்ம ஹீரோ சூப்பராக வந்து கண்டுபிடிப்பார் அங்கே ஸ்பெயின்ல அப்போதான் வந்து ஃபுட்பால் ஃபைனல் வந்து நடக்கும் இதை யூஸ் பண்ணி அங்கே வந்து ரொம்பவே கூட்டமாக இருக்கும் அங்கே வந்து நிறைய ஸ்கிரீன் ரோட்லலாம் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக வந்து எப்படியாவது அவங்க டைவெர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பிளான் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு டிஸ்ட் இதுல இருந்தது என்னடா முன்னாடியே நான் சொன்ன மாதிரியும் அந்த வெயிட் உள்ள போனா உடனே வந்து அந்த வாட்ரு ஓப்பன் ஆகி அந்த வால்ட்டுக்குள்ளார் ஃபுல்லா தண்ணி வந்துடும் இதுக்காக என்ன பண்றதுன்ட்டு எல்லாரும் வந்து யோசிப்பாங்க அவ்வளவுதான் வந்து பிளான் கேன்சல் அந்த மாதிரி அந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது அது என்ன பண்றது யோசிச்சுட்டே இருப்பாரு அதுக்கு ஒரு டிஸ்ட கொண்டு வர நம்ம ஹீரோ இது என்னடானா அந்த வால்ட்டுக்குள்ளார் போனா வெயிட் கீழே இறங்கினா தான் வந்து வாட்ரு வந்து ஓப்பன் ஆகும் அதுக்காக அந்த வாட்ரு அதாவது வால்ட்டு கீழே இருக்க அந்த பில்லர் எல்லாத்துலேயும் வந்து மறுத்து போக மாதிரி செஞ்சால் அது ஃபுல்லாக வந்து ட்ரை ஆயிரும் அதாவது ஐஸ் க்யூப் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போதும் அது ஃபுல்லாக வந்து மறுத்து போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைம் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் அது ஃபல் ஃபுல்லாக வந்து உருகி அந்த ஒரு வெயிட்டே வந்து கீழே தெரியும் அந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிப்பாரு அதுக்கு என்னென்ன பண்ணுன்ட்டு அதையும் நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார் சூப்பராக வந்து பிளான் போடுவார் நம்ம ஹீரோ இந்த மூவியில் பிளானுக்கு எல்லாமே வந்து செம்மையாக பண்ணுவாரு இப்படி இருக்கும் போது அந்த சேஃப் அதாவது அந்த வால்ட்டு பேங்க்ல வந்து அவங்க போய் நோட்டம் போட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அங்க இருக்க ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகும் ஏன்னா அங்க இருக்க செக்யூரிட்டிக்கு வந்து முன்னாடியே வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்டோர் கீப்பர் வந்து வரல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அப்ப அன்னைக்கு வந்தது யாருன்ட்டு அந்த செக்யூரிட்டி வந்து டவுட் போடுவான் அதுக்கப்புறம் வீடியோ கேமரா எடுத்து பார்ப்போம் அப்போ தான் தெரியும் நம்ம ஹீரோ வந்து வந்திருக்காருன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபோட்டோ கூட வந்தவங்க ஃபோட்டோ இவங்க எல்லா ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இவங்கள வந்து எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க நம்ம ஹீரோவும் ஜாலியாக வந்து ஃபோட்டோ போட்டுமே ஜாலியாக வந்து அடுத்த பிளான் என்னென்ன பண்ணுறது அப்படி வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு இதுக்குள்ளே சில எமோஷனல் சில லவ் ரொமான்ஸு இந்த மாதிரிலாம் எல்லாமே மிக்ஸ்டாகி வரும் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாரு அதுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட்டிவ் வந்து எப்படி பண்ணுறாங்க என்ன நடக்குது கடைசியாக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அது என்ன டெஸ்ட் சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு ராபரி மூவி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு மூவி ஒவ்வொரு சினிமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரிஸ்டடாக சூப்பராக கொண்டு போவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவில எனக்கு என்னென்ன பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரீன் ப்ளே ஸ்க்ரீன் பிளே வந்து அடுத்த சீன் என்ன நடக்க போகுது அந்த மாதிரி முன்னாடியே கொண்டு வராமல் நமக்கு வந்து தெரியாத மாதிரி சூப்பரா வந்து கொண்டு வந்திருப்பாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்டா சூப்பரா கொண்டு போவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க பண்ற பிளான் தான் பிளான் வந்து செம்மையாக பண்ணுவாங்க ஒவ்வொரு இதில் வந்து அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க சூப்பராகவும் இருக்காது அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி அவங்க வந்து எப்படி எல்லாம் யோசிப்பாங்க எப்படி எல்லாம் பண்ணுவாங்க கடைசியெல்லாம் வந்து அந்த கேமராவை வந்து ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணுறதாகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பராக வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி அந்த குரூப்பில் இருக்க எல்லாரோட ஒவ்வொரு ஒர்க்கு தான் ஆக்டிங் வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோ முக்கியமாக சூப்பராக பண்ணியிருப்பாரு ஹீரோயினும் நல்லா அடிக்கடி அங்கங்கே வந்து சூப்பராக பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த குரூப்போட ஹெட்டு அவங்க தான் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து பிளான் போட்டு நம்ம ஹீரோவுக்கு ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி அங்கே குரூப்பில் இருக்க அந்த கம்ப்யூட்டர் ஹேக்கரு அவன் வந்து காமெடி பீஸு அவனும் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பான் அந்த மாதிரி வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க இந்த ஹோல் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த ஒரு மோ இந்த ஒரு சீனில் வந்து லேக் ஆகாத மாதிரியே கூப் சூப்பராக கொண்டு வந்துருப்பாங்க அதுதான் இந்த மூவிலாம் ரொம்பவே பிடிச்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவி பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலானும் மறக்காமல் கமெண்டாக சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்